இதை நான் தங்கிட்டு ஒரு ஹோட்டல் காமிச்சிடலாம் உங்களுக்கு ஆல்ரெடி. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை இருக்குது. ஒரு டீயை போடுவோம் காலங்காத்தால், டீ குடிச்சிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாத்தூர் தொட்டிப்பாலம் போகிறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 49 கிலோமீட்டர், ஆனால் 1.5 மணி நேரம் காட்டுது. அப்போ ரூட்டு மோசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்புறோம். டீ குடிச்சிட்டு பேசுகிறேன். இப்போ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டி பேக் பண்ணியாச்சு. நம்ம போகிற வழியில் நடந்த கதையை சொல்கிறேன். இந்த கதையை டீ குடித்து சோகத்தை வேறு சொல்லணும். இல்லையே ஸ்டார்ட்லாம் பண்ணி வார்ம் அப் பண்ணியாச்சு, அதனால் அப்படியே கிளம்பலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. க்ளோஸ் பார்த்தீங்கன்னா மாத்தூர் தொட்டிப்பாலம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். கிளம்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கலில் இருக்கிற ஒருத்தர் வந்து இன்னும் அந்த பிளேஸ்லாம் ஓப்பன் பண்ணல, நீங்கள் போகிறது வந்து வேஸ்ட்டு தான், போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. கன்னியா அது இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது அருவிக்கரைன்னு சொல்லிட்டு, அதுவும் வந்து க்ளோஸ் தான் அப்படின்ட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் இங்கேருந்து போயிட்டு வேஸ்ட்டாக திருப்பி வர முடியாது. 60, 60, 120 கிலோமீட்டர் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அந்த இடத்த நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்செந்தூர் போயிட்டுருக்கோம் முருகரை பார்க்குறதுக்கு. அட 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 என்ன வடையா அப்படின்ற மாதிரி, என்ன ஊரில் அதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஏதோ ஊருக்குள்ளே கூப்பிட்டு போகுது. திருச்செந்தூருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படியே போயிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லெஃப்ட் ஒன்று எடுக்கணும். இந்த இடம் பார்த்தேன், வேறு லெவலில் இருந்தது, அதனால் அப்படியே நிறுத்திட்டேன். இங்கே பாருங்களேன், சுற்றி மலை, இங்கே ஒரு குட்டை மாதிரி இருக்குது. எங்கள் ஊர்லலாம் இது இருந்ததுன்னா இன்னத்திக்கு அழுக்காக்கி துணியை துவச்சி ஒரு வழி ஆக்கியிருப்பாங்க. இது கொஞ்சம் க்ளீனாக நல்லாயிருக்கு. சுற்றி விண்மில் தான், அங்கே மலைலாம் அழகாக இருக்குது. அங்கே பாருங்கள். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் இங்கேருந்து அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டு தான். பெட்ரோல் காலி ஆகிடுச்சு, பெட்ரோல் போட்டாச்சு. என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. ரோடு சுத்தமாக சரியில்லை. ரோடு நல்லா இருந்ததுன்னா வேகமாக போயிடலாம். ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் தான், பட் வந்து ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. 70 கிலோமீட்டர் 2 மணி நேரம் ஆகும் போல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல்லாம் சாப்பிட்டோம். இந்திரா ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் போகிற வழி இது. ஆந்திவேல இருக்குது இந்த ஹோட்டல், சூப்பராக இருக்குது. கொஞ்சமாக சாப்பிட்லான்னா டேஸ்ட்டு செம்மையாக இருந்ததா நிறைய சாப்பிட்டேன். ஊர் உள்ளே இருக்கிற ஹோட்டல்ஸே வந்து வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. சட்னி சாம்பார் ஆப்பம் அப்படியே வடை வேற மாதிரி இருந்தது. நாலு இட்லி 2 ஆப்பம் 2 வடை எவ்வளோ சாப்பிட்டு எவ்வளோ தெரியுமா காசு கொடுத்தேன், 42 ரூபா ஆச்சான். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது. கடை தான் பார்க்க அப்படி இருக்கு, பட் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி. இங்கேருந்து 48 கிலோமீட்டர் வந்து திருச்செந்தூர். எப்படியும் ஒரு 1 ஹவர் ஆகிடும் இந்த ரோட்டில் போகிறதுக்கு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:30 ஆகுது. 12 மணிக்குள்ளே எனக்கு போனால் போதும். 12 மணிக்குள்ளே போயிட்டு 1 மணிக்கு திருப்பி நான் அங்கேருந்து கிளம்பிடணும். அங்கேருந்து கிளம்பிட்டு எங்கே போகிறோன்னு அங்கே சொல்கிறேன். இந்த ரோடு நல்லா தான் இருக்குது. ஒரு ஊருக்குள்ளே ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான், வேறு எதுவுமே இல்லை. தென்னந்தோப்பு ஒன்லி தென்னந்தோப்பு. கோடா விலகி என்ன பேர் அது, கோடா விலகி. திருச்செந்தூர் முருகா வந்துக்கிட்டே இருக்கேன், உன்னை பார்க்க தான் வந்துகிட்டே இருக்கேன். பரவாயில்ல, பாரத் பெட்ரோல் பங்க் இதுக்குள்ளே நிறைய வச்சுருக்காங்க. இதோட நான் 3வது பங்க்கு பார்த்துட்டேன். நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் பங்க் இருக்காதோன்ற ஒரு பயம் இருந்தது, ஆனால் 3வது பாரத் பெட்ரோல் பங்க் நான் இந்த ரோட்டில் பார்க்குறேன். ஊருக்குள்ளே கூட நிறைய பாரத் பெட்ரோல் பங்க் இருக்குது, அதனால்
திடீர்னு நம்ம தேடும் போது தான் ஒரு பங்கு கூட கிடைக்காது. நம்ம பெட்ரோல் ஆர்வமாக பெட்ரோல் போடுறப்ப தான் அங்கங்கே பங்கை திறந்து வச்சுருப்பான் பாரத். நிறையதெல்லாம் இந்த மாதிரி மாட்டியிருக்கேன் பெட்ரோல் பங்கு இல்லாமல். இன்றைக்கி ஏதோ அதிசயமாக ஒரு மூணு பங்கை பார்த்ததுனால அந்த தைரியத்தில் இருக்கக்கூடாது. எப்போவுமே வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கிறது நமக்கு நல்லது. திருநெல்வேலி போயிட்டு போகலான்னு தான் பார்த்தேன், பட் வந்து ரொம்ப டைம் ஆகிடும். திருநெல்வேலி இருட்டு கடைக்கு போயிட்டு அல்வா வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தேன், பட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆகிடும். அப்புறம் இன்னொரு டெஸ்டினேஷன் போகாமல் போயிடும். இப்போ திருச்செந்தூர் முருகன் கோயில் போயிட்டு அங்கேருந்து கிளம்பி இன்னொரு டெஸ்டினேஷன் போயிட்டு அங்கே தான் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணணும். நம்ம பாட்டுனு ஆறு கோளாறில் போயிட்டு எதுக்கு. மலை மேலே ஏறுற மாதிரி ஏறி போகுது. இதெல்லாம் வந்து கோஸ்டல் ரோட்ஸ். ஆக்சுவலாக இங்கேருந்து ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பீச்சு, பீச்சை ஒட்டி தான் நம்ம போயிட்டுருக்கோம். எப்படி வராமல் பாருங்கள் புறம்போக்கு. உஷாராக போகணும் இந்த ரோட்டில். இப்படியே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பீச் தான். அப்படியே பீச் ஓரமாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்தீங்கன்னா எனக்கே தெரில உங்களுக்கு எப்படி தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும்னு எப்படி சொல்கிறேன், லூஸ் ராணி. இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் அரை கிலோமீட்டரில் தான், இப்போ தெரியாது இங்கேருந்து. ஆனால் பீச் பக்கத்தில் தான் இருக்கணும், ஏன்னா நான் மேப்பில் பார்த்தேன், அதை வச்சு சொல்கிறேன். பனைமரம் அப்பா, இந்த ட்ரிப்பில் இப்போ தான் ஃபஸ்ட்டு பனைமரம் பார்க்குறேன். நிறைய இடத்துல இல்லை. ஃபஸ்ட்லாம் ஊர் சைடு கிளம்பி விழுப்புரம் பக்கம் வந்தேன்னா அவ்வளோ பனைமரம் இருக்கும், எல்லா பனைமரத்தையும் சாஞ்சிட்டேன். இங்கே எவ்வளோ பனைமரம் இருக்குது பாருங்கள். யார் யாருக்கெல்லாம் பனங்காய் பிடிக்கும், பனம்பழம் பிடிக்கும், யார் யாருக்கெல்லாம் பனங்கல் பிடிக்கும், எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஊரில் அதெல்லாம் ஃபேமஸாக இருக்கும் கண்டிப்பாக. சீசன் வந்ததுன்னா திருச்செந்தூர் கோ ஸ்ட்ரைட் 44 கிலோமீட்டர். ஓகே, போயிட்டே இருக்கும். அப்புறம் இதை பாருங்கள், கல் விற்கிறாங்க. ஒன்றும் இல்லை, பணம் கல் 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 விற்கிறாங்க. கல் எவனாவது குடிச்சிட்டு எதுக்கு தேவையில்லாமல் குடிக்க மாட்டேன் சொல்கிறேன். இருந்தாலும் அங்கங்கே விற்கிறாங்க, இந்த சைடில் கூட விற்கிறாங்க. கல் இறக்கி அப்படியே விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைடு வந்தீங்கன்னா, காரில் வந்தீங்கன்னா டிரைவரை தவிர மற்ற எல்லோரும் குடிச்சு பாருங்கள். டிரைவர் தயவு செஞ்சு குடிச்சு மாட்டிக்காதீங்க. கல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறதோட கல் குடிச்சிங்கன்னா உடம்பு குளிர்ச்சி ஆகும், நல்லது. இட்ஸ் நாட் அ ப்ரொமோஷனல் பர்பஸ், ஒன்லி ஃபார் அ ஹெல்த்தி பர்பஸ். குடிச்சு பாருங்கள், உடம்புக்கு நல்லது. இங்கேருந்து திருச்செந்தூர் வந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:52 ஆகுது. அப்படியே பாருங்கள் ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ வேற மாதிரி இருக்குல்ல வியூவு. என்னடா அதுக்குள்ளே மறைஞ்சிருச்சு. மாயம் இல்லை, மந்திரம் இல்லை. இந்த பக்கம் போகணுமா, அந்த பக்கம் போகணுமா, திருச்செந்தூர் இந்த பக்கம் இந்த பக்கம் போகணும். ப்ரோ திருச்செந்தூர் இன்னும் ஒரு 1/2 hour ஆகும்னு நினைக்கிறேன். ஆடுங்களா, தள்ளி போங்க. உள்ள ஆடு கழுத நிறைய மேய்க்கிறாங்க இந்த இடத்துல. கடல் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கு. அப்படியே ஒரு 100 மீட்டர் 200 மீட்டருக்கு பக்கத்தில் தான் இருக்கும் கடல். ரொம்ப கிட்ட இருக்கு. இன்னொரு இடம் ஒன்று பார்த்தேன், அதுவும் கிட்ட வந்து அந்த நேரத்தில் நான் வந்து கேமரா ஆன் பண்ணல, அப்படியே பார்த்துக்கிட்டே வந்துட்டேன். அதுக்கப்புறமா தான் ஞாபகமே வருது, ஓ நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்றது. அப்புறமா தான் ஞாபகம் வந்தது, மறந்தே போயிட்டேன் நான். ரோடு ஃபுல்லாக வளைஞ்சி 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 போகுது, அதனால தான் ரொம்ப லேட் ஆகுது. ஒரு 49 கிலோமீட்டருக்கு 1.5 மணி நேரம் பிடிக்குது. உடம்பும் சீக்கிரமாக டயர்டாகிடும் இந்த மாதிரி போனால்.
இந்த டைமில் ஹைவேஸில் விட்டிங்கன்னா 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் கூட ஓட்டிடலாம், பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி ரோட்டில் பொறுமையாகவும் போகணும், நிதானமாகவும் போகணும். ஏன்னா ஆடு வரும், நிறையா கிராஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அதனால் பொறுமையாக போங்க. அங்கங்கே ஸ்பீட் பிரேக்கர்ஸும் நிறைய வரும், ஒரு 70 அதுவே ஜாஸ்தி தான், 70 to 80 இந்த மாதிரி நார்மலாக காலியாக இருந்ததுன்னா. ஊரெலாம் வந்துருச்சுன்னா 50 to 60 தான், அதுக்கு மேலே வேகமாக போனால் சமாளிக்க முடியாது. திடீர்னு எதனா குறுக்க பாருங்க, அணில் ஓடுது, சொல்லி வாயமுள்ள அணில் ஒன்று ஓடுது. அணில் ஓடனா பரவாயில்ல, ஆடு மாடு ஓடிட்டா பிரச்சனை. இந்த ஊர் அப்படி. திருச்செந்தூர் இன்னும் எத்தனை கிலோமீட்ரு? முன்னாடி எந்த வண்டியும் இல்லை, பின்னாடி எந்த வண்டியும் இல்லை, அங்கங்கே ஆள் நடமாட்டம் மட்டும்தான் இருக்குது, எந்த வண்டியுமே கிராஸ் ஆகலை. நான் மட்டும்தான் போயிட்டுருக்கேன். இந்த ரூட்டை தெரியாமல் செலக்ட் பண்ணுறேன்னா, இல்லை இந்த ரூட்டு மட்டும்தான் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஹைவேஸ்னால் அப்படி இப்படின்னு போயிடலாம், சைன் போர்டை வச்சு. இப்போ இப்போ தான் வண்டிங்க வருது, சைன் போர்டை வச்சு போயிடலாம். ஆனால் இந்த மாதிரி இடத்துல வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கூகுள் மேப்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்படியே இதை தாண்டிங்கன்னா பீச் தான், இந்த சைடு தெரியுதா ஒரு மேடு மாதிரி, அந்த மேடு அப்படியே கண்டிப்பாக மேடு வேறி பார்த்திங்கன்னா பீச் தெரியும். செம்மையாக இருக்குது. இவ்வளோ நேரம் ஓட்டிகிட்டு வந்ததுலே இந்த ரோடு மட்டும்தான் கொஞ்சம் உருப்படியாக நல்லா இருக்குது, அதனால் கொஞ்சம் சீக்கிரம் போக பார்க்கலாம். முதுகு வேறு வலிக்குது, அங்கங்கே ஸ்பீட் பிரேக்கர் பள்ளத்தில் விட்டு விட்டு முதுகு குடையுது. முருகா முருகா முருகா, 24 கிலோமீட்டர் இருக்குது முருகா. இன்னும் எவ்வளோ பனை மரம் பாருங்கள், நிறையா இருக்குது பனை மரம். இவ்வளோ பனை மரம்லாம் பார்க்குறதே அதிசயம், சென்னையில் இருக்கிறவனுக்கு சொல்கிறேன். இந்த ஊர்க்காரங்களுக்கு இதெல்லாம் சாதாரணமாக இருக்கும். சென்னையில் சென்னை வாசிகளுக்கு பனை மரம் காண்பது மிகவும் அரிது. இருக்கிற பனை மரத்தை தான் வெட்டி சாய்ச்சிட்டிங்களே, அப்புறம் எங்கேருந்து பனை மரம் இருக்கும்? நானும் பீச்சு ஈஸியாக தெரியும் உங்களுக்கு காட்டலான்னு பார்க்குறேன், அதுக்கு தான் கேமராவே ஆன் பண்ணேன். தெரியவே மாட்டேன், ஒரு 500 எப்படி இருந்தாலும் கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரியே இருக்குது. எல்லாத்தையுமே இந்த மேடு மறைச்சிக்கிட்டா நான் எங்கேருந்து உங்களுக்கு காட்டுறது சொல்லுங்கள். கொஞ்சமாவது தெரியும், நேரங்கயா தெரியுதா பார்க்க. ஆறு, அதோ அதோ கடல், கடல் 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 தெரியுது, கடல் தெரியுது. இங்கேருந்து நல்லா தெரியுதுங்க, பிரிட்ஜு சூப்பராக இருக்குல்ல, தண்ணி ஃபுல்லாக பாசை பிடிச்சி போயிருக்கு, பச்சை கலரில் இருக்குது. நன்றி, மீண்டும் வருக, தேங்க்யூ, வெல்கம். எங்கேருந்து எங்கே வரணும், என்ன டிஸ்ட்ரிக்ட் முடியுது, எதுவுமே போடல. மொட்டையாக நன்றி, மீண்டும் வருகன்னு போட்டுக்கிறான். குலசேகரப்பட்டினம் ஊராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது, நன்றி நன்றி. திருச்செந்தூர் முருகா, எத்தனை கிலோமீட்டர் இருப்பா? திருச்செந்தூர் இந்த பக்கம்தான், 15 கிலோமீட்டர். தூத்துக்குடி 55 கிலோமீட்டர். போலீஸ் ஸ்டேஷனா, பரவாயில்லையே, அட்டு கிராமமாக இருக்குது. இங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கட்டியிருக்காங்க. இங்கே நான் ஒரு துணிக்கடை பார்க்கவே இல்லை, ஒரு 100 கிலோமீட்டர் கிட்ட ஒரு துணிக்கடை இல்லை, தியேட்டர் இல்லை, சூப்பர் மால் இல்லை, அதுக்கப்புறமா நிறைய ஆடம்பர வசதியெல்லாம் எதுவுமே இல்லை. இங்கே இருக்கிற ஜனங்க எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்களோ, அதெல்லாம் இல்லாமல் ஃபேமிலி கூட மட்டும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வெளியெல்லாம் அவ்வளோ சுத்தாமல் நல்லா தான் இருக்கும். அங்கே வேறு ஏதோ பெருசாக ஒரு கோபுரம் மாதிரி இருக்குது, என்னது அது? எதனா பீர் ஃபேக்ட்ரி இருக்கா, இல்லை சக்கரை ஆலையா எதனா இருக்கா? மேலே போக போகிறதுக்கா அவ்வளோ பெரிய கோபுரம் வச்சுருக்கானுங்க.
அங்கங்கே பேரிகேட் போட்டிருக்காங்க. இ பாஸ் இல்லைன்னு சொன்னோடனே எந்த போலீஸ்காரங்களும் யாரையுமே பிடிக்கிறதில்ல போல். இ பாஸ் இருந்ததுன்னா இன்னத்துக்கு என்ன 100 தடவை கிட்ட பிடிச்சிருப்பாங்க, அவ்வளோ பேரிகேட் பார்த்துட்டேன் நான். திருச்செந்தூர் 14 கிலோமீட்டரு, பள்ளி ரெஸ்டாரண்ட்டு 0.5 கிலோமீட்டர். அப்போ இது ஹைவேஸ் தாங்க, இது சின்ன ஹைவேஸ் போல். நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. பாரத் பெட்ரோல் பங்க்கு நான் கேமரா ஆஃப் பண்ணி 2 பெட்ரோல் பங்க் வந்துருச்சு. நிறைய லாரிலாம் போகுது. லாக்டவுன்னால் இங்கே அவ்வளோவா வண்டிங்கெலாம் வரல போல். லாக்டவுனு நார்மல் ஆகிட்ட பிறகு நிறைய வண்டிங்க இந்த சைடு போகும் போல் எனக்கு சரியாக தெரியல. ஆனால் ரோடு சுத்தமாக நல்லாவே இல்லை. இந்த சைடு எப்படி நிறைய வண்டிங்க போகும்? நிறைய வண்டிங்க போய் தான் ரோடு அந்த மாதிரி ஆக்கி வச்சுருக்கானுங்களோ. ஒரு 70-80 ஸ்ட்ரெச்சுக்கு ஒரு 90 கிலோமீட்டர்ன்னு வச்சிங்களேன், ஒரு டோல்கேட்டு கூட பார்க்கல நான். ஹைவேஸ் வந்தால் இன்னைக்கு 4 டோல்கேட் வந்திருக்கோம். நேற்று ஒரு 600-700 கிலோமீட்டர் நம்ம வண்டி ஓட்டணுமா, கிட்டத்தட்ட ஒரு 25-30 டோல்கேட்டை நான் கிராஸ் பண்ணியிருப்பேன். அவ்வளோ காசு வாங்குறாங்க, ஆனால் ரோடு மட்டும் மெயின்டைனே பண்ண மாட்டேன்றாங்க. ரோடு சுத்தமாக சரியே இல்லை. ஹைவேஸ்லேயே நிறைய பேட்ச் ஒர்க்கில் இருக்குது, நிறைய வேலை இருக்குது. அவ்வளோ டோல்கேட்டு பணத்தை வாங்கி எங்கே தூக்கிட்டு போய்க்கிறானுங்கன்னு தெரியல. ரோடு மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ காசு வாங்குறாங்க, ஆனால் ரோடு மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. எதுக்கு தான் நம்ம காசு கொடுக்குறோன்னே தெரில. அதுவும் இல்லாமல் இந்த ஃபாஸ்டேக்னு ஒன்று கொண்டு வந்துட்டு, ஃபாஸ்டேக் இல்லாதவனுக்கு டபுள் டிபேமெண்ட்டாம். எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கிறானுங்க பாருங்க. இந்த மாதிரி சிங்கிள் லைன் ரோடே கட்டி வச்சிடலாம் போல். பாதுகாப்பாக போனால் போதும், பொறுமையாக போனாலும் நமக்கு பணமும் செலவாகாது மிச்சம். இப்போ பைக்கில் போகிறோம் நமக்கு பிரச்சனை இல்லை, இந்த வாடகை கார் ஓட்டுறவங்க, லாரி ஓட்டுறவங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் எவ்வளோ பாவம்னு நினச்சி பாருங்களேன். ஒரு 20-30 டோல்னா ஒரு டோலுக்கு மினிமம் 50 ரூபான்னு வச்சா கூட அவங்க 1.5 நாள் 2 நாள் சம்பளத்தை டோலுக்கே கொடுத்துட்டு போயிடுவாங்க போல இருக்கு. இதுக்கெல்லாம் சேர்த்து தான் நம்மக்கிட்ட காசு வாங்குறாங்க அவங்க. எல்லாமே நம்ம தலையில் தான் வந்து விடியுது. இதெல்லாம் என்னத்த சொல்கிறது, ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க இருக்குது. நான் கரெக்டாக கோவில் கிட்டே போயிட்டு நான் திருப்பி உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவில் வந்து வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம் முருகர் கோவில் தான். வாங்க போவோம். இந்த இடத்துல டிராஃபிக் போலீஸ் நின்று பிடிக்கிறாங்க. எதுக்காக பிடிக்கிறாங்க? சம்மந்தமே இல்லாமல் இந்த இடத்துல யாராவது வருவாங்களா தெரிய தெரியல. கோயில் உள்ளே போக முடியுமோ தெரியல. நம்ம கோயில் உள்ளே போக முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். போய் பார்க்கலாமா? இப்போ கூட கூட்டமாக இருக்குங்க. வீடியோ சாமி கும்பிட்டாச்சு, உள்ளெல்லாம் போகல. கொஞ்ச தூரம் கிட்ட வரைக்கும் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு. அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். உங்களுக்கு எதுவுமே காட்ட முடியல, செம்ம கூட்டம். உள்ளேருந்து வெளியே வந்ததே போதும் போதும்னு ஆகிப்போச்சு.
இங்கேருந்து இப்போது வெளியே போயிட்டு டயர்டாக இருக்குன்னு எனக்கே தெரியல, பயங்கர டயர்டாக இருக்கு. எக்ஸ்ட்ரீம்லி சாரி உங்களுக்கு இந்த கோவிலை என்னால் காட்ட முடியல. இந்த கோவிலை காட்டி தான் கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும். இட்ஸ் ஓகே, இன்னொரு டைம் நான் கண்டிப்பாக காட்டுறேன் இன்னொரு ரைடில். இந்த வீடியோ உங்களுக்கு எதாவது ரீசன்னால பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த ரைடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரைடில் மீட் பண்ணலாம்.